ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா, ஆரோக்கியமா, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரி, இன்னைக்கு வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம். உங்க லைஃப் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும், உங்க லைஃப் நினைச்சா உங்களுக்கு என்ன ஃபீல் வரும் அப்படின்றத முதல்ல கமெண்ட்ல போடுங்க. என்ன கேக்குறேன்னா, அப்பா என் லைஃபா, என் லைஃப் செம்ம ஜாலி, என்னோட லைஃப்னால எனக்கு ஜாலி தான்ப்பா அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் ஐயோ என் லைஃபா, அதை ஏன்டா கேக்குறீங்கன்னு இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு லைஃப் நினைச்சாலே வந்துட்டு ரொம்ப பயப்படுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப் நினைச்சா உங்களுக்கு என்ன ஃபீல் வருது? சில பேருக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும், அப்பா லைஃபா என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு தாட்ல இருப்பாங்க. சில பேர் எத்தனை வாட்டி அடி வாங்கினாலும் எழுந்து பாற நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில உங்க லைஃப நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் வரும் அப்படின்றத தெளிவா கமெண்ட்ல போடுங்க, ஓகேவா? ஏன் இந்த க்வெஸ்சன் முன்வச்சேன் அப்படின்னா, நம்ம லைஃப நம்ம எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோமோ அதன்படிதான் நம்ம வாழ்க்கை அமையும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ரொம்ப சிம்பிள். எல்லாருக்குமே என் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஆழ் மனதில் ஒரு விஷயம் இருக்கும், நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன், என் லைஃப்ல நான் எப்படி வின் பண்ணிடுவேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள ஆழமா இருக்கு அப்படின்னா அதுதான் நடக்கும். ஆனா லைஃப் நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, தெரியல நான் எப்படி ரன் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதே மாதிரியான சூழ்நிலைகள் தான் அமையும். சரி, நான் ஏன் இந்த க்வெஸ்சன் கேட்டேன் அப்படின்னா, நம்ம யாருமே லைஃப் நினைச்சு கவலை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம கிட்ட தான் டிவைன் எனர்ஜி இருக்கே, நம்ம கிட்ட தான் யூனிவர்ஸ் இருக்காங்களே, நம்ம கிட்ட தான் இந்த பிரபஞ்ச சக்தி கடவுளே இருக்காங்களே. நம்ம முன்னாடி கடவுளே நிற்கும் போது யாராவது லைஃபுக்கு பயப்படுவாங்களா? அப்படி பயப்படுறவங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன கடவுளை பார்க்கலன்னு அர்த்தம், அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியை பார்க்கலன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்க பிரபஞ்சத்தை பார்த்துட்டீங்க, அதோட ஒரு தொடர்புக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா லைஃப் நினைச்சு நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. ஏன்னா ஜி பூம் பா அப்படின்ற ஒரு மேஜிக் விஷயமே உங்ககிட்ட இருக்கு, ஓகேவா? அப்போ இந்த டிவைன் எனர்ஜி உங்களுக்கு அதிகமா கிடைக்கணும், இந்த டிவைன் எனர்ஜியோட நீங்க பெரிய ஒரு கனெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்னா இந்த சக்திய அதிகமா நோட் பண்ணணும், இந்த சக்தி கூட அதிகமான கான்டாக்ட்ல இருக்கணும், இந்த சக்திய பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஏன் நான் இந்த மூணு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, காத்து இருக்குன்றது தெரியும், அந்த காத்தாலதான் நம்ம சுவாசிக்கிறோம், ஆனா காத்து நம்ம பார்த்ததே கிடையாது, அது கண்ணுக்கு தெரியல. அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியல அப்படின்றதுக்காக அது உண்மை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாததுனால அது ஏதோ ஒரு மூலையில இருக்குன்னு நினைச்சுட்டு இவங்க பாட்டி இவங்க லைஃப்ல இருக்க பிரச்சனையை போக்கஸ் பண்ணியே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மள சுத்தி இங்க ஒரு டிவைன் எனர்ஜி இருக்கு, ஒரு மாய சக்தி இருக்கு. அந்த சக்தி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு உணர்றோமோ அந்த அளவுக்கு இந்த சக்தியால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான், உங்களுடைய கவனம் எதை நோக்கி அதிகமா இருக்கோ அந்த விஷயம் உங்க லைஃப்ல நடக்கும். அதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லையா? அப்போ உங்களுடைய கவனம் இந்த சக்தியை பத்தி அதிகமா இருந்துச்சுன்னா, இத பத்தி அதிகமா நோட் பண்ணிச்சுன்னா, இது என்ன பண்ணுது, நான் இது கூட எப்படி பேச முடியும், இது பேசுறது எனக்கு புரியுதா அப்படின்னு இந்த பிரபஞ்ச சக்திய நினைச்சு இதுக்குள்ள முழுகும் போது உங்க லைஃப்ல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், 100% கிடைக்கும். நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், ஏன்னா இது ஒரு விதமான மாய உலகம், இது வந்து எதுவுமே உண்மை கிடையாது. நம்ம எல்லாருமே ஆன்மாக்கள் தான். கடவுளை பொறுத்த வரைக்கும் பூமியே ஒரு குட்டி கல்ல விட குட்டி கல்லுக்கு சமமா. அப்ப அதுல இருக்க மனுஷங்க நம்மள எதுக்கு சமம்னு பாத்துக்கோங்க, நம்மள ஒண்ணுமே கிடையாது. அனுபவத்திற்காக தான் கடவுள் இங்க வந்து நம்மளுக்கு விட்டுருக்காரு. அப்போ அனுபவத்திற்கு தானே வந்திருக்கோம், அப்பயே நம்ம லைஃப பார்த்து பயப்படணும். இங்க யாரையும் நம்ம யாரையும் விட்டு பிரிய போறது கிடையாது, யாரையும் இழக்க போறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அதான் நினைப்பாங்க, ஓகே நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, ஒரு மெட்டீரியல் லைஃப்னா ஓகே அது இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ஒரு பர்சனே இல்லைன்னா நான் என்னடா ஆவேன். நீங்க முதல்ல அதுவே போய் யாரும் யாரையும் விட்டு பிரியவே மாட்டோம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஐயோ என்ன விட்டு போயிட்டாங்க அப்படின்னு கிடையாது. நம்ம எல்லாருமே ஆன்மாக்கள், எல்லாரும் நீங்க நான் எல்லாம் ஒட்டு மொத்தமா திரும்ப கடவுள்கிட்ட தான் போறோம்.
அப்போ இது வந்து ஒரு பாடசாலை மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு ஆக்டிங். அதை கத்துக்க வந்திருக்கும், அதை அனுபவிச்சு எமோஷனலா அதை நம்ம கத்துக்கிறதுக்கு வந்திருக்கும். ஒருத்தவங்களை ஏமாத்தனா என்ன வலி கூட்டுறத கத்துக்க வந்திருக்கும், ஏமாந்து அது எப்படி வலி கூண்டதை கத்துக்க வந்திருக்கும். புரியுதுங்களா? அடி வாங்கியும் கத்துக்க வந்திருக்கும், அடி கொடுத்தும் கத்துக்க வந்திருக்கும். சோ எல்லாமே இது மாயை தான். அப்போ இந்த மாயை அப்படின்ற ஒரு லைஃப் நினைச்சு ஏன் கவலைப்படணும்? சரியா? அப்ப நம்மளோட உண்மையான குறிக்கோள் என்னவா இருக்கணும், என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தோட எப்படி கனெக்ட் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயத்துல அதிகமான கவனத்தை வச்சா மட்டும்தான் இந்த மாய உலகத்துல உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் இந்த பிரபஞ்சமே கொடுத்து அதுக்கிட்டயே உங்களை வச்சுக்கோ, நம்மள அலையக்க தூக்கிட்டு போயிடும். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லைஃபே ஒரு மாயைன்னு சொல்லிட்டேன், ஆனா இந்த லைஃப்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பெருசு நினைச்சுக்கிட்டு அதை எப்படா நம்ம அடையிறதுன்னு அதுக்குள்ள போய் தவிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? சோ சில பேர் குழம்புல இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்ண நடக்கும்ன்றீங்க, இப்ப நீங்களே மாயன்றீங்க, என்னதான்ப்பா சொல்ல வரீங்க அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தால் நான் உங்களுக்கு சொல்றேன். நானும் உங்களை மாதிரிதான், முதல் முதல் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்ச உடனே எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணி அடைஞ்சிட்டேன், உண்மையுமே அடைஞ்சிட்டேன். அப்போ உங்களுக்கு இதுக்கும் தோத்ததே நீங்க இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அந்த தோல்வியான தோல்வி நினைச்சதே இல்லை. புரியுதா? இப்ப நான் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்றேன், நடக்கலனா அதை நான் தோத்த நினைச்சுட்டதே இல்லை, அடுத்ததை எப்படியாவது அதை மேனிஃபெஸ்ட் பண்றது, வேற என்ன பண்ணலாம் தான் யோசிப்பேன். சோ அந்த வகையில பார்க்க போனா எனக்கு எல்லாமே நடந்துருச்சு. ஓகேவா? அப்ப எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு லைஃப் புரிஞ்சிருச்சு, எதுக்கு நம்ம வந்தோன்ற அளவுக்கு எனக்கு கேள்வி வந்துருச்சு. கேள்வி வந்ததுக்கு அப்புறம் தான் பிரபஞ்சத்தை யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்றோம். அந்த பிரபஞ்சத்தை நம்ம படிக்கணும்ல, அந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி பண்றோம். இப்ப எக்ஸாம்பிள், ஒரு போன் இருக்கு, அந்த போன் மூலமா அந்த போனை நம்ம யூஸ் பண்றோம். என்ன பண்றோம்? போனுக்கு போன் மூலமா கால் பண்றோம், மெசேஜ் பண்றோம், எஃபி ஓபன் பண்றோம், யூடியூப் சேனல் பாக்குறோம், இன்ஸ்டாகிராம் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா போனை வச்சு யூஸ் பண்றமே தவிர அந்த போனுக்குள்ள என்னென்ன கெப்பாசிட்டி இருக்கு, அந்த போன் என்ன, அது எப்படி உருவாச்சு, அந்த போனை தயாரிச்சது யாரு, அந்த போனுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? ஒருத்தருக்குமே தெரியாது. அதாவது அதை தயாரிச்சவங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. கரெக்டா? அதே மாதிரிதான் பிரபஞ்ச சக்தின்னு ஒண்ணு இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே அடைஞ்சிட்டோம். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளுக்கு ஒரு கேள்வி வருமே, அவ பிரபஞ்ச சக்தின்றது ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன? அந்த பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம கலக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த பிரபஞ்சத்தையே நம்ம அடையணும்னா என்ன பண்ணணும்? பிரபஞ்சத்தின் மூலமா எல்லாத்தையும் அடைஞ்சாச்சு. அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரபஞ்சத்தையே அடையணும்னா ஒரு ஆசை வருது பாருங்க. பிரபஞ்சமே உன்னையே நான் அடைஞ்சிட்டேனா? புரியுதுங்களா? யூஸ் பண்றது வேற, அதையே அடையிறது வேற. அப்போ என்னோட லைஃப்ல எல்லாமே அடைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆசை என்ன வந்துருச்சுன்னா, அந்த பிரபஞ்சமாவே நம்ம மாறணும், அந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே நம்ம ஐக்கியமாகணும்னு என்னுடைய மனநிலையை இதுக்குள்ள திணிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் என்னுடைய லைஃப கம்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது கம்பேர்னா, எனக்கு இப்ப ஒரு வெளில போகணுன்ற ஒரு வேலை இருக்குன்னா, அந்த டைம்ல நினைப்பேன், வெளியே போய் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு இந்த டைம்ல நம்ம கொஞ்ச நேரம் கடவுளை நினைச்சா நம்ம அவங்க கூட ஐக்கியமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல, இந்த டைம்ல நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணலாம்னு நினைப்பேன். ஓகேவா? ஏதாவது ஹோட்டல் போனா ஜாலியா சமைச்சு சாப்பிடலாம் போது, இதை வந்து சாப்பிடறதுக்கு பதில் இந்த டைம்ல கொஞ்ச நேரம் யூனிவர்ஸ் கூட உட்கார்ந்து இருந்தா ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கலன்னு ஒவ்வொரு விஷயத்திலயுமே இந்த பிரபஞ்சத்தை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். நான் கடவுள்னு தான் சொல்லுவேன், அப்படியே சொல்றேன், இறைவனை வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். இதுல டைம் ஸ்பெண்ட் பண்றது கொஞ்ச நேரம் கடவுள் கூட இருக்கலாமே, கொஞ்ச நேரம் இப்படி இருக்கலாமே அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திற்கும் கடவுளை முன் வச்சு, இந்த பிரபஞ்ச சக்தியை முன் வச்சு அவங்க கூட நான் ஐக்கியமாகும் போது எப்படி ஐக்கியமாகிறது, அவங்களை நினைச்சா போதும், வேற எதுவுமே வேண்டாம், அவங்களை ரசிச்சா போதும். இப்ப நீங்க பிரபஞ்சத்தை நினைக்கணும் அப்படின்னா, இயற்கையை ரசிங்க, காற்றை ரசிங்க, சூரியனை ரசிங்க, தண்ணியை ரசிங்க, அந்த பஞ்ச பூதங்களை ரசிச்சு பாருங்களேன், அதுக்குள்ள ஐக்கியம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணுவேன், உட்கார்ந்து என் கடவுள் கூடயே நான் இணக்கமா இருக்கும் நினைப்பேன், கடவுளே நினைப்பேன், என்ன நினைப்பேன், எனக்கு என்ன தோடுதோ நினைப்பேன். சோ அப்ப வந்து நமக்கே தெரியாம அதுக்குள்ள முழுகும் போது என்ன நடக்குது பாருங்க, அவங்களை நினைக்கும் போது நீங்க அவங்களுக்குள்ள முழுகிறீங்கன்னு அர்த்தம். அவங்க ரிப்ளை பண்ற விஷயம் 100% உங்களுக்கு புரிஞ்சிடும், 100% புரியும். எனக்கு இதான் நடந்துகிட்டு இருக்கு, உண்மையா நான் சொல்றேன். என்ன நடக்குதுன்னா, நான் எப்பவுமே இறைவனை நினைச்சுட்டே இருப்பேன், இன்னைக்கு எனக்கு என்ன கால் வரப்போது, அந்த கால்ல எந்த அந்த பர்சன் என்ன பேச போறாங்கன்ற விஷயம் கூட எனக்கு முன்னாடியே ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாங்க. இதன் வந்து நான் பேசுற எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன், அதாவது குறிப்பிட்ட சில பர்சன்ஸ் கிட்ட, எல்லார்கிட்டயும் ஒரு சில முக்கியமான விஷயத்திற்காக வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட நான் சொல்லுவேன், இன்னைக்கு காலையில தான் இதை பத்தி நான் நினைச்சா அதை பத்தி நீங்க பேசுறீங்க, ஏன்னா
இததான் நீ வந்து சொல்யூஷனா கொடுக்கணும், இந்த விஷயம் தான் அவங்க உங்ககிட்ட பேச போறாங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷனே எனக்கு முன்னாடியே வந்துருது. இது வந்து ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இது மட்டும் இல்ல, எல்லா விஷயமும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். நம்ம யாரு நம்ம நம்மளுக்குள்ள அவ்வளவு ஞானம் பிறக்க ஆரம்பிக்கும், அதாவது நம்மளுடைய மூளை வந்து அவ்வளவு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆழ்மனதை கனெக்ட் பண்ணி அவங்க நிறைய மெசேஜ் கொடுக்க 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 ஒவ்வொரு நாளும் மிராக்கலா இருக்கும். எனக்கு அப்படிதான் இருக்கு, நான் உண்மையா சொல்றேன், நான் சும்மா எல்லாம் சொல்லல, நான் ரொம்ப சீன் போறதுக்குலாம் நான் சொல்லல, உண்மையா சொல்றேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு மிராக்கல் நடக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அழுத்தே போயிடுச்சு, நான் அவ்வளவு மிராக்கல் அனுப்புவேன். ஒரு நாளைக்கு ஒன்னு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன், டெய்லி பேசிஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு கனவுல வந்து சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், 3 மணிக்கு எழுந்துக்கோங்க, எழுந்துட்டு அந்த டைம்ல வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுங்க, திரும்ப அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு கனவு வரும், அந்த கனவுல உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, அதை நான் பண்ணுவேன். எனக்கு ஏதாவது ஒரு க்வெஸ்சன் வேணும்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். கடவுள்கிட்ட நான் பேசுவேன், என் கூட கொஞ்சம் நீ வாயன் உன்னை நான் பார்க்கணும்னு சொல்லுவேன், எனக்கு வருவாங்க, என் கனவுல வருவாங்க, அவங்க கூட நான் பேசுவேன். என்னுடைய குரு நிறைய வாட்டி என் கனவுல வந்திருக்காங்க, என்னுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி நான் டெய்லி பேசிஸ்ல மிராக்கிள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கே அழுத்து போயிடுச்சு, ஐயோ இன்னைக்கு என்னமா பண்ணிருக்கோம், உனக்குதான் இந்த உலகத்திலே அதிசயம் நடக்குதுன்னுவாங்க, எனக்கு இதுலயே பண்ணுவாங்க, உனக்கு மட்டும்தான் எப்படி இதெல்லாம் நடக்குதோ, உனக்கு மட்டும் நடக்கு, எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இது நடக்கும். எப்ப நடக்கும், அந்த கனெக்ஷன் அதிகரிக்கும் போது நடக்கும். அவங்க நினைச்சா போதும் கனெக்ஷன் வந்துடும், கனெக்ஷன் வந்துருச்சுன்னா அங்க இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். இதுதான் இப்ப மெடிடேஷன் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அந்த மெடிடேஷன் நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பண்ணுவேன்னா, சும்மா உட்காந்து கண்ணை மூடலாம் எனக்கு செட் ஆகாது, அது பண்ணுவேன் செட் ஆகாது, எனக்கு நான் கடவுளை நினைச்சுக்கிட்டே இருப்பேன், ரொம்ப நினைப்பேன், எல்லா கடவுளையும் நினைப்பேன், ஒருத்தர் மட்டும் இல்ல ஜீசஸ் நினைப்பேன். உண்மையா சொல்றேன், நான் ஜீசஸ் மடிமையெல்லாம் உட்காந்துருக்கேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது, எனக்கு அந்த அளவுக்கு அவரை பிடிக்கும், அப்பா மாதிரி என்னுடைய அப்பா உரிமையா, நான் என்ன ஒரு குழந்தை மாதிரி மாறி அவரோட மடியில உட்கார்ந்துக்கிற மாதிரி நான் நினைச்சுப்பேன், ஹக் பண்ணுவேன், அவரை ஹக் பண்ணுவேன், எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவருடைய அந்த ரத்த சிந்தன விஷயத்தெல்லாம் நினைச்சா என் கண்ணன் தண்ணியே வந்து, அது ஒரு மெடிடேஷன் தான். அதே மாதிரி எல்லா நான் வந்து சிவனை நினைப்பேன், என்னுடைய அம்மனை நினைப்பேன், கிருஷ்ணன் சொல்லவே வேணாம், அது எப்பவுமே நினைக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இறைவனோடையே அந்த ஒரு பிரபஞ்சத்தோட இணைவேன், காத்துல பறக்கிற மாதிரி நினைச்சுப்பேன், காத்தோட காத்தா இருக்கிற மாதிரி நினைப்பேன். இதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு பிடிச்ச மெடிடேஷன். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்குள்ள முழுகிறதுனால நிறைய விதமான விஷயங்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்குது, ஓகேவா? அது உங்களுக்கும் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, மெட்டீரியல் லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு பதில் பிரபஞ்சத்தையே நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்ல ஜம்முன்னு இருப்பீங்க, ஒரு குறை கிடையாதுப்பா. நல்லா அவங்க உங்களை அவங்க பாத்துப்பாங்க, நம்ம எதுவுமே ஸ்டெப்பே எடுக்க வேண்டாம். என்னால இப்ப கடவுள் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு, இப்ப எனக்கு பாத்துட்டு இருக்க, நீங்க நினைக்கலாம் நீங்க ஜாலியா நல்லா இருக்கிறதுனால அப்படி டைலாக் சொல்றீங்க, திடீர்னு உங்க லைஃப்ல ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவீங்கன்னு கேப்பீங்க, பிரச்சனையே வந்தாலும் என்ன பண்றது, அது கடவுள் வந்து ஒரு பிராக்டிகல் இதுக்காக கொடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொடுத்துருக்காரு நினைச்சுன்னா அதை நினைச்சு கவலை எல்லாம் விடமாட்டேன், அது ஒரு மூலையா கரெக்டோ நம்பவா என்ஜாய் பண்ணல, நான் கடவுளுக்கு என்ஜாய் தான் பண்ணுவேன், ஓகேவா? சோ அதனால இதுதான் யோகானந்தருடைய புக்ஸ்ல ஃபுல்லா இருக்கும், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு ஷேர் பண்ணிருப்பாரு, அவர் எப்படி கடவுளோட இணக்கமானாரு, இதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விதத்துல சொல்றேன், சரியா? நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனோட நிறுத்திடக்கூடாதுன்றதுக்காக தான், நம்ம அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் மேல போகணும், அவங்களோடய கலக்கணும், சரியா? ஸோ இது எத்தனை பேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு சொல்லுங்க, என்ன மாதிரி எத்தனை பேர் இதுல இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.